தமிழக அரசு அறிவித்த கொரோனா நிவாரண நிதியில் முதல் தவணையாக 2000 ரூபாய் வழங்கும் பணி தொடங்கியது. ஞாயிறு முழு ஊரடங்கு என்ற போதும் டோக்கன் பெற்றவர்களுக்கு மட்டும் நண்பகல் 12 மணி வரை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சராக கடந்த 7 தேதி பதவியேற்ற மு க ஸ்டாலின் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரணத் தொகை வழங்கும் கோப்பில் முதல் கையெழுத்திட்டார். முதல் தவணையாக 2000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்து மே 10 தேதி சென்னையில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். அன்றைய தினமே நிவாரணத் தொகை வழங்குவதற்கான டோக்கன் விநியோகமும் தொடங்கியது. இந்நிலையில் முதல் தவணையான 2000 ரூபாயை ரேஷன் கடை மூலம் வழங்கும் பணி தொடங்கியது. கோவையில் உள்ள ரேஷன் கடையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பயனாளர்களுக்கு 2000 ரூபாயை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தகுதியானவர்கள் அனைவருக்கும் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றார். 200 பேருக்கு சமூக இடைவெளி பின்பற்றி அதே மாதிரி கொரோனா நோயிலிருந்து அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும், இந்த நிதியினை பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் அதற்கு ஒத்துழைப்பு தந்து அனைவரும் எல்லோருக்கும் குடும்ப அட்டை வைத்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த அரிசியை வாங்குகின்ற அத்தனை பேருக்கும் தலா 2000 ரூபாய் வழங்கப்படுகின்ற திட்டம் அனைவருக்கும் அந்த நிதி வழங்கப்பட இருக்கிறது. அதில் யாருக்கும் அச்சப்பட தேவையில்லை. கொரோனா பரவல் காரணமாக கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கில் நாள்தோறும் ஒவ்வொரு ரேஷன் கடையிலும் 200 பேருக்கு மட்டுமே நிவாரணம் வழங்க டோக்கன் விநியோகிக்கப்பட்டது. அத்துடன் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் வட்டமிடப்பட்டு போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள ரேஷன் கடையில் அத்தொகுதி எம்எல்ஏவும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் கொரோனா நிவாரணத் தொகையை வழங்கினார். காஞ்சிபுரத்தில் அரசின் கொரோனா நிவாரண நிதி வழங்கும் திட்டத்தை அமைச்சர் தாமோ அன்பரசன் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், ஊரடங்கு காலத்தில் ஏழை மக்கள் வருமானமின்றி பாதிக்கக்கூடாது என்பதற்காக நிவாரண உதவி வழங்குவதாக கூறினார். இதேபோல் திருச்சி திருவெரும்பூரில் 2000 ரூபாய் நிதி வழங்கும் திட்டத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு உணவு பொட்டலங்களை வழங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா 2வது அலை வேகமாக பரவுவதால் அனைவருக்கும் உரிய சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். இந்த திருவெரும்பூர் சட்டமன்ற அலுவலகத்தில் தினமும் ஒரு 50 பேருக்காகவது நாம் உணவு வழங்க வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியிலே இயக்கத்தின் சார்பாக இதை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். விழுப்புரத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி திட்டத்தை தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையை அடுத்த கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி பயனாளர்களுக்கு கொரோனா நிவாரண நிதி வழங்கினார். அப்போது தனிமனித இடைவெளி கடைபிடிக்காததால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு என்ற போதும் ரேஷன் கடையில் 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அன்றைய தினத்திற்கான டோக்கன் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதால் அவர்கள் மட்டும் ரேஷன் கடைகளுக்கு வர அறிவுறுத்தியுள்ளது. காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை நிவாரணம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் காலை 10 மணிக்கே கடைகள் மூடப்படும் என்று அறிவிப்பால் காய்கறி சந்தை, இறைச்சி மற்றும் மளிகை கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தஞ்சை உள்ளிட்ட இடங்களில் ஊரடங்கு விதியை மீறி பொதுவெளியில் நடமாடியவர்களை போலீசார் அடித்து விரட்டினர். தமிழகத்தில் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் மேலும் கடுமையாக்கப்பட்டு காலை 10 மணி வரை மட்டுமே காய்கறி, மளிகை மற்றும் இறைச்சி கடைகள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டது. இதனால் சென்னையில் எம்ஜிஆர் மார்க்கெட் பகுதியில் காலை 10 மணிக்கு பெரும்பான்மையான கடைகள் அடைக்கப்பட்டன. இருப்பினும் ஒரு சில கடைகளில் வாடிக்கையாளர்கள் இருந்ததால் கடையை அடைத்துவிட்டு வெளியிலிருந்து வியாபாரம் நடைபெற்றது.
இதற்கிடையில் ஞாயிறு முழு ஊரடங்கு என்பதால் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மீன் மார்க்கெட்டில் குடோன்களில் வைத்து மீன் விற்பனை செய்யப்பட்டது. அப்போது விதிகளை பின்பற்றாத கடைகளுக்கு காவல்துறையினர் அபராதம் விதித்தனர். கொரோனா பரவல் காரணமாக திருச்சியில் உள்ள காந்திநகர் சந்தையை மூட மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டு மறு உத்தரவு வரும் வரை திறக்கப்படாது என அறிவித்தது. அத்துடன் அருகில் உள்ள சாலைகளில் தற்காலிக சந்தைகள் அமைக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே முழு ஊரடங்கு விதிமுறைகளை மீறி பொதுவெளியில் நடமாடியவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். மதுரையின் முக்கிய வணிகப் பகுதியான நெல்பேட்டையில் 10 மணிக்கு மேலும் கடைகள் தொடர்ந்து செயல்பட்டதோடு அங்கு வந்த பலரும் மாஸ்க் அணியாமலும் தனிமனித இடைவெளியை பின்பற்றாமலும் பொருட்களை பெற்றுச் சென்றனர். கொடைக்கானல் தினசரி மார்க்கெட், இறைச்சி கடைகள், மளிகை கடைகளிலும் பொதுமக்கள் கூட்டமாக குவிந்து பொருட்களை வாங்கிச் சென்றனர். சிவகங்கையில் பேருந்து நிலையத்திற்கு தினசரி சந்தை மாற்றப்பட்டதால் ஒரே இடத்தில் மக்கள் கூடும் நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் தனிமனித இடைவெளி இன்றி அதிக அளவில் இருசக்கர வாகனங்களில் வந்து பொருட்களை வாங்கிச் சென்றனர். சேலத்தில் கட்டுப்பாடுகளின்படி 10 மணிக்கு அனைத்து கடைகளையும் மூட மாநகராட்சி அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினர். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் தங்களின் நன்மைக்காக உழைக்கும் அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். தஞ்சையில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது புதிய பேருந்து நிலையம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சுற்றித் திரிந்தவர்களை காவல்துறையினர் எச்சரித்தனர். சிலரை அடித்தும் விரட்டினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நகராட்சிக்கு சொந்தமான தினசரி சந்தையில் காய்கறிகள் மற்றும் மளிகைப் பொருட்கள் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஒவ்வொரு கடையின் முன்பும் மக்கள் தனிநபர் இடைவெளி இல்லாமல் முண்டியடித்துக் கொண்டு பொருட்களை வாங்கினர். இதனால் கடைகள் திறந்திருக்கும் நேரத்தை நீட்டிக்க வியாபாரிகள் கோரியுள்ளனர். சப்போட்டா பழம் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு விற்கும், வெறும் 5 ரூபா. வாழைப்பழம் கிலோ 40 ரூபா வித்த பழம் வெறும் 5 ரூபா. கிருணி பழம் 20 ரூபா 30 ரூபா வித்த பழம் வெறும் 5 ரூபா. தண்ணி பழம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா, ஒரு பழமே 5 ரூபான்னு சொல்கிறோம். அப்போ விவசாயி கொண்டு வந்து அவனுக்கு கூலி கூட கிடைக்காது, இதை வித்த வியாபாரிக்கும் கூலியும் கிடைக்காது. அதை மக்களாக போய் சாப்பிடுவாங்க தான், மக்களும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் போயிருது. அப்போ அந்த விவசாயம் கஷ்டப்படுறான், வியாபாரியும் கஷ்டப்படுறாங்க, பொதுமக்களும் கஷ்டப்படுறாங்க. இதை உடனடியாக வந்து ஒரு 2 மணி வரைக்கும் வச்சுருந்தாங்கன்னா இந்த கொரோனாவில் வந்து மக்களும் தப்பிச்சிருவாங்க, விவசாயம் தப்பிச்சிருவாங்க, வியாபாரியும் தப்பிச்சிருவாங்க. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைக்கப்பட்ட தற்காலிக சந்தையில் பொதுமக்கள் அதிகளவில் குவிந்தனர். கடைகள் இயங்கும் நேரம் குறைக்கப்பட்டதால் மக்களின் வருகை அதிகரித்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம்.